ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் அம்மா சமையலறை. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரே தோசையில் பல வகை சத்துள்ள பருப்புகளை சேர்த்து செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு துவரம்பருப்பு, கம்பு, பச்சைப்பயிறு, பச்சரிசி, கொள்ளு, கடலைப்பருப்பு, கருப்பு சுண்டல், மல்லாட்டை, ஒரு வழக்கு இட்லி அரிசி. இப்போ இதெல்லாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால், நல்லா ஒரு 3 times வாஷ் பண்ணி 3 hours இதை ஊற வச்சிடலாம். ஊற வச்சுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் த்ரீ ஹவர்ஸ் ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், இப்போ நல்லா ஊறிடுச்சு, எல்லாமே நல்லா ஊறிச்சு. இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய், பூண்டு, பெருஞ்சீரகம், இது மூணுத்தையும் நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கணும். இஞ்சி, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் அரிஞ்சது, இது மூணுத்தையும் வதக்கிக்கணும். எண்ணெய் காஞ்சிச்சு. இப்போ கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். இப்போ நம்ம வெட்டி வச்ச இஞ்சி, வெங்காயம், கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே கொஞ்சம் மஞ்சத்தூள், நம்ம ஏற்கனவே வச்சிருந்த காஞ்ச மிளகாய், பெருஞ்சீரகம், பூண்டு, இதை அடிச்சு வச்சிருந்த சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். மாவு வந்து இந்த அளவுக்கு கொரகொரப்பாக நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இது கூட நம்ம வதக்கின வெங்காயம் எல்லாத்தையும் நம்ம இது சேர்த்து கலந்துக்கலாம். இப்போ இது நல்லா கொஞ்சம் நேரத்துக்கு ஊற விட்டுட்டு, அரை மணி நேரத்துக்கு, அதுக்கப்புறம் தோசை ஊற்றிக்கலாம். இதுதான் இப்போ இந்த மாவு, இதில் நம்ம தோசை ஊற்றிக்க வேண்டிதான். இப்போ சுற்றிரும் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா ஒரு ப்ரௌனிஷ் கலரில் வந்துடுச்சு. இப்போ இந்த தோசையை நம்ம ஃபுல்லாக திருப்பி போட்டு வெந்துடுச்சு, திருப்பி போட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தோசை ரெடி ஆகிடுச்சு. இது கூட நம்ம தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டா ரொம்பவே நல்லாயிருக்கும். எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கிட்ஸ்க்கு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க.